நாடு முழுவதும் முப்பது கோடி பேருக்கு அடுத்த சில மாதங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளின் அவசர கால பயன்பாட்டிற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த வாரத்தில் அனுமதி அளித்தது இதையடுத்து தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது இந்நிலையில் தடுப்பூசி போடும் பணிகள் வரும் பதினாறாம் தேதி முதல் தொடங்க மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நேற்று மாலை கலந்தாலோசனை நடத்தினார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கொரோனாவை ஒழிக்கும் நடவடிக்கையில் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மத்திய அரசு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசனை செய்து சிறப்பான முறையில் செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் உலகின் பிற பகுதிகளில் நோய் பரவும் வேகத்தை விட இந்தியாவில் அதன் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதற்கு திடமான முடிவுகளும் விவேகமான செயல்பாடுகளும் தான் காரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் கொரோனாவை ஒழிக்க இணைந்து செயல்பட்ட விதம் மிகச் சிறப்பானது என்றும் பிரதமர் பாராட்டினார் இதில் தாம் முழு திருப்தி அடைவதாக கூறியவர் அவர் உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியா வரும் பதினாறாம் தேதி முதல் செயல்படுத்த உள்ளதையும் முதல் கட்டமாக அடுத்த சில மாதங்களில் முப்பது கோடி இந்தியர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் हम कल्पना कर सकते हैं अगर भारत को कोरोना टीका कोरोना के लिए विदेशी वैक्सीन पर पूरी तरह निर्भर रहना पड़ता तो हमारे क्या हालत होते कितनी बड़ी मुश्किल होती हम उसका अंदाज लगा सकते हैं ये वैक्सीन भारत की स्थितियां और परिस्थितियों को देखते हुए निर्मित की गई है भारत के टीकाकरण का जो अनुभव है जो दूर सुदूर क्षेत्रों तक पहुंचने की व्यवस्थाएं हैं वो कोरोना वैक्सीनेशन कार्यक्रम में बहुत उपयोगी सिद्ध होने முதல் கட்டமாக முன்கள பணியாளர்கள் மருத்துவர்கள் என மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும் இதற்கான செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார் இதன் பிறகு இரண்டாவது கட்டமாக ஐம்பது வயதை கடந்தவர்கள் மற்றும் இணை நோய் பாதிப்பு கொண்டு ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என இருபத்தி ஏழு கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதை மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் ஆதார் எண் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாவது சுற்று தடுப்பூசியை வழங்க வேண்டும் உண்மையான பயனாளிகள் எண்ணிக்கையை தனியாக தொகுத்து தரவு மையத்தை பராமரிக்க வேண்டும் வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தடுப்பூசி போடுவதற்கு அரசியல்வாதிகள் முந்தக்கூடாது என்றும் தங்களுக்கான முறை வரும்போதுதான் தடுப்பூசி போட்டுக்கொள்ள என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணி மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனா்